வணக்க நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊட்டி தாவரவியல் பூங்காவோட வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கைதிகளால் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாங்க, கைதிகளால் தான் உருவாக்கப்பட்டது. இதோட வரலாறு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கன் ஆல் கொடுத்து வச்சிங்கன்னா நம்ம சேனல் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஷேரும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லும் பாருங்கள், பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கூட போகலாம். 124வது ஃப்ளவர் ஷோ பார்த்தீங்கன்னா 2022 மே மாதம் வச்சாங்க. அது தொடர்ந்து ஊட்டி உருவாக்கி 200 வருஷம்ன்றது சேர்த்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஊட்டி தாவரவியல் பூங்காவோட தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் கிரகம்பர் மேக்காய்பர் தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா 1847 55 ஏக்கர் அளவுக்கு இந்த கார்டனை உருவாக்குனாரு. இதுக்கு வேலையாட்களை எங்கிருந்து கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, இரண்டாம் உலக போர் நடந்துக்கப்போ இத்தாலிக்கு இங்கிலாந்துக்கு இடையே நடந்த போரில் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருச்சு. அதனால் இத்தாலி மக்களை கொஞ்சம் பேர் கைதிகளாக நாடு கடத்தி கொண்டு வந்து இந்த பூங்காவை உருவாக்குனாங்க. இந்த பூங்கா உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுக்கு மேலே காலம் பிடிச்சிச்சு. அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த பூங்கா பார்த்தீங்கன்னா கடமட்டிலிருந்து 2250 அடி உயரமே இருக்குதுங்க. இந்த பூங்காவோட சிறப்பு தன்மையை பார்த்தீங்கன்னா மக்களை மட்டும் நாடு கடத்தலைங்க, அங்கே வளர்ச்ச ஒரு சில செடி மரங்க எல்லாமே நாடு கடத்தி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடா போன்ற நாடுகளிலிருந்து மரக்கன்றுகள் நிறையவே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த பூங்காவில் பார்த்தீங்கன்னா 120 குடும்பத்தை சேர்ந்த 3000 வகை தாவரமும், 144 பூ வகை தாவரமும், 350 வகை ரோஜா செடிகளும், 60 வகை டேலியா செடிகளும், 150 வகை கள்ளி செடிகளும் இங்கே நிறையவே காணப்படுது. அது மட்டும் இல்லைங்க, டைனோசர் காலத்தில் இருந்த ஜிப்கோ பைலேபா என மரம் கூட இங்கே இருக்குது. இது வந்து கல் மரம்னுவாங்க. இதுவே அதிக மக்கள் கூட்டத்தை ஈர்த்ததுக்கு ஒரு காரணமே சொல்லலாம். அது போக இங்கே கண்ணாடி வீடும் இருக்குங்க. இந்த கண்ணாடி வீடும் ஒரு காரணம் தான் அதிக கூட்டத்தை ஈர்த்ததுக்கு. இந்த கண்ணாடி வீடில் பார்த்தீங்கன்னா நிறைய வகை பூ வகை தாவரங்கள் நிறையவே இருக்குது. உண்மையில் பார்த்தீங்கன்னா இது பூங்காவே கிடையாது, காய்கறி உற்பத்தி பண்ணுறதுக்காக உருவாக்க இடம் தான். இரண்டாம் உலக போரில் பார்த்தீங்கன்னா உணவு பற்றாக்குறை ஆச்சு. அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா காய்கறி இது பண்ணலாம், அதுக்காக உருவாக்கிறது. நாளடிவில் பார்த்தீங்கன்னா இது பூங்காவாக மாறிடுச்சு. 1896 பார்த்தீங்கன்னா முதல் மலர் கண்காட்சியை வச்சாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் வச்சாங்க. ரெண்டாவது மலர் கண்காட்சி பார்த்தீங்கன்னா 1980 வச்சாங்க. அதுவும் 2 நாள் வச்சுருந்தாங்க. ஆனால் வருடங்கள் போக போக பார்த்தீங்கன்னா 5 நாளாக மாறிடுச்சு. 100வது மலர் கண்காட்சி அடையாளமாக ஜே ஜே நினைவுச்சினம் கூட அங்கே வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா பொட்டானிக் கார்டனோட மெயின் என்ட்ரன்ஸ் பக்கமே இருக்குது. இங்கே உள்ள பூந்தோடனே அது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் சுற்றுலா பயணிக்க அதிகமான இடத்துல இஷ்டத்தில் இருக்கிறது ஊட்டி தாங்க. இப்போ அதில் முக்கியமான இடம் பெறுவது இந்த தாவரவியல் பூங்கா தான். ஃப்ளவர் ஷோவில் பார்த்தீங்கன்னா பெரிய பதவியில் இருக்க அரசியல்வாதிங்க நிறைய அரசு பெரிய வந்தால் ஓப்பனே பண்ணுவாங்க. அதே மாதிரி தாங்க 2021 ஃப்ளவர் ஷோ வந்து நம்ம முதலமைச்சர் தான் வந்து ஆரம்பித்தார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றி கருத்துங்க எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுபோக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஒரு ஷேரும் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கன் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஊட்டி தவளை பொங்கவோட தந்தைன்னு சொல்லப்படுற வில்லியம் கிரகம்பர் மேக்காய்வர் பார்த்திங்கன்னா தன்னோட 51வது வயதிலேயே இறந்துட்டார். அவரோட கலர் கூட பார்த்திங்கன்னா ஊட்டியில் தாங்க இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஆஃபீஸரும் சரி அரசியல்வாதிங்க சரி எல்லாம் போய் பர்சவசம் மரியாதை கண்டிப்பாக செலுத்துவாங்க. பாவம், சின்ன வயசுலேயே போய் சேர்ந்துட்டேன்.